வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ட்ராக் 60-55 கஸ்டமர் ஃபீட்பேக் பார்க்க போகிறோம். ஒரு பர்ஃபெக்டான கஸ்டமர்னு ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணிட்டு வர்றாரு. இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 55 HP கேட்டகிரியில் ஒரு பெஸ்ட்டான வண்டிங்க, தெளிவான கஸ்டமர், வாழை வளர்ந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. வாங்கி ரிவ்யூ பார்க்கலாம். வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. அண்ணா உங்கள் பேருங்க? நம்ம ஊருங்கண்ணா. நம்ம பேர் தினேஷ்குமாருங்க. சரி. இது ராம்பயிலூருங்க. சத்தியிலேருந்து பண்ணாரி போகிற ரோட்டில் குளத்துப்பூரில் உள்ளே வரணுங்க. சரி. ராம்பயிலூர். அண்ணா நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்கண்ணா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து பிஇசி முடிச்சிருக்கேங்க. சரி சரிங்கண்ணா. 2019 பாஸ் அவுட்டுங்க. சரி சரி. முடிச்ச அப்புறம் இங்கே தோட்டம்லாம் இருக்கேன். அப்புறம் அப்படியே வண்டி ஒன்று இருக்குது, வண்டியை ஃபார்ம்ட்ராக் 60-55 வண்டி. சரி சரி. இதை ஓட்டிட்டு இங்கே வீட்டில் இருக்கிற தோட்டம் பார்த்துக்கிறதாங்க. ஓ, விவசாயம் பண்ணுறீங்க? ஆ, விவசாயம் தாங்க. சரி சரிங்கண்ணா. அண்ணா இப்போ வண்டி வாடகைக்கு ஓட்டுறீங்கண்ணா? ஆ, வாடகைக்கு தாங்கண்ணா. நம்மளது இருக்குங்க, நம்மளது ஒரு 6 ஏக்கரா இருக்குங்க. சரி. அது போக அப்புறம் நம்ம வெளியிலையும் ஓட்டிக்கிறதாங்க. வண்டின்னு வாங்கினா அப்புறம் அது இருக்குது. சரி சரிங்க சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்கண்ணா, அதர் ப்ராண்டில் நிறைய டிராக்டர்ஸ் இருக்குங்க. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த வண்டியை சூஸ் பண்ணி எடுத்ததுக்கான காரணங்க? இது வந்து ஃபார்ம்ட்ராக்னு எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளது முன்னாடி சத்தியவேல்னு ஒரு அண்ணா இருக்காருங்க. சரிங்க. அவர் வந்து இது 60-55 வச்சுருந்தாருங்க. நம்ம வந்து எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ட்ராக்ல எடுக்கணும், இன்னும் 60-65 எடுக்கணும், இல்லாட்டி 60-55 எடுக்கணும்னு பார்த்தேங்க. சரிங்க. 60-65 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த உழவுக்குன்னா மட்டும்தான் அதை எடுக்க முடியுங்க. சரி. ரோடு ரன்னிங் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு இல்லைங்க. அது ஓ, மைலேஜ் மைலேஜ் ட்ராப் ஆகுங்க. அது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 55 HP ரேஞ்சில் உங்களுக்கு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாங்க இது வண்டி. சரி சரி சரிங்க. நீங்கள் டெய்லருக்கு ஓட்டுக்கும் ஓட்டிக்கலாம், உழவும் ஓட்டுறது எல்லாமே இருக்குங்க. ரிவர்சிபிள் அம்பி போ எல்லாமே ஓட்டிக்கலாம். எல்லா ஆல்ரவுண்டராக எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி சரிங்க. அதனால அப்புறம் இந்த வண்டி தான் எடுக்கணும்னு எடுத்ததுங்க. சரி சரி சரிங்க சரிங்க. இப்போ 55 HP எடுத்துருக்கிறீங்க. ஆ, இதுலேயே எல்லா வாழைக்காட்லேருந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு சௌரியப்பட்டு வருதுங்களா அப்படிங்க? வாழை நான் எல்லா வாழையும் ஓட்டிட்டேங்க இது வரைக்கும். செவ்வாழை தேன் வாழை ரொம்ப கடுசாக இருந்தால் கொஞ்சம் லோடு வாங்குங்க. சரி. இன்னும் நம்மளுக்கு டிரைவர் கொஞ்சம் கஷ்டங்க, அவ்வளோதான். கிளச்சை முடிச்சு ஓட்டணுங்க. அதான். இல்லாட்டி நீங்கள் சாதா வாழையெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சௌரியம் தான் வண்டி. சரி சரி சரிங்க. வந்து செமி கிரிப்பருங்க. சரி. அதனால உங்களுக்கு கொஞ்சம் வண்டி டிரைவருக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் இருக்குது, அவ்வளோதான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வாழைக்காடு போகும்போது கொஞ்சம் கஷ்டப்படணும், அவ்வளோதான். கிளச்சு முடிச்சு ஓட்டணும். அதுதான். மற்றபடி ஹீட்டிங் இஷ்யூஸ் அதெல்லாம் அதெல்லாம் எதுவும் இல்லைங்கண்ணா. அதெல்லாம் இது இல்லை. சரி சரிங்க. இப்போ டஸ்கர் தான் யூஸ் பண்ணுறீங்கண்ணா? ரொட்டாவேட்டருங்க. சக்கிமன் டஸ்கர் தான் யூஸ் பண்ணுறேங்க. சரிங்க. இப்போ வாழைக்காடெல்லாம் போனீங்கன்னா 1 ஏக்கரா ஒரே பிளைன் லேண்டாக இருந்தால் வாழை ஓடனே எவ்வளோ மணி நேரம் ஓடுங்க? 4.5 மணி நேரங்கண்ணா ஒரே இதாக இருந்தால். சரி சரி. கொஞ்சம் காடு வந்து வயல் வயலாக இருந்தால் கொஞ்சம் சேர்ந்து வருங்க. அது காடு நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்குங்க. சரி. வயல் வயலாக இருந்தால் எப்போவுமே தள்ளி தான் வருங்க டைமிங்கு. அதான். 4.5 ஆவரேஜாக 1 ஏக்கராங்கிறது 4.5 மணி நேரம் ஒரே வயலாக இருந்தால். சரி சரி. நெட்டு போக்கா இருந்துச்சுன்னா 4.5 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ள முடிச்சு வந்துடலாம் காடு விட்டு. சரிங்க. செமி கிருப்பருங்கிறங்காட்டி உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக இருக்குங்க. சரி சரிங்க சரிங்க. இப்போ அதுக்கு மைலேஜ் எந்த லெவலில் வருங்கண்ணா? 7 போயிருங்கண்ணா. எப்படி இருந்தாலும் 7 மேலே தான் போகுங்க. அது வாழைக்குன்னு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு 7 மேலே தாங்க. அதுக்கு போக காடு கொஞ்சம் பதமாக இருந்துச்சுன்னா எச்சு போகிற இடத்துல போகுங்க. அஞ்சு கொத்து அதுக்கெல்லாம் எப்படிங்கண்ணா? அது காட்டை பொறுத்தாங்கண்ணா உங்களுக்கு. அது எல்லாமே காட்டை பொறுத்தாங்க. 3.5 மேலேங்க. 4 அப்படி வரைக்கும் போகுங்க. 4-5 கொத்து எல்லாத்துக்குமேங்க. எல்லாத்துக்குமே. சரி சரிங்க. ரிவர்சபிளுக்குங்க? ரிவர்சபிள் அம்பிப்ளோ நான் அதிகமாக ஓட்டினது இல்லைங்கண்ணா. அளவாக நம்ம இதுக்கெல்லாம் ஓட்டிக்கிறேங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 5 வந்துருங்க எப்படி பார்த்தாலும். சரி சரி சரிங்க சரிங்க. டெய்லரு ரோட் ரன்னிங்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. அதில் எப்படிங்கண்ணா உங்களுக்கு மைலேஜ் எப்படி எந்த ரேஞ்சில்? இப்போ மண்ணெல்லாம் ஓட்ட போனீங்கன்னா காடு நிரவு போனீங்கன்னா எப்படி இருக்குங்க? கார் நிறவ போனோம்னா உங்களுக்கு அது நம்ம ஓட்டுறதை பொறுத்தாங்கண்ணா. நம்ம இழுத்து வச்சு ஓட்டினோம்னா உங்களுக்கு சேர்ந்து போயிருங்க. சரிங்க. நம்ம போக்கில் ஓட்டிட்டோம்னா உங்களுக்கு பரவாயில்லைங்க. மைலேஜாக எப்படி அது ஆவரேஜாக எப்படின்னு சொல்கிறேன்னு தெரியலிங்க உங்களுக்கு. சரி. ஆனால் பரவாயில்லைங்க. பரவாயில்லைங்க. மற்ற கிரிப்பர் வண்டியில் பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன் மைலேஜில். சரிங்க. கிரிப்பர் வண்டின்னு நீங்கள் HP ஜாஸ்தி போகும்போது உங்களுக்கு ஜாஸ்தி போகுதுன்னு சொல்லுவாங்க. 55 HP கேட்டகரியில் இந்த வண்டி பரவாயில்லைங்க மைலேஜ். சரி சரி சரிங்க. மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது பரவாயில்லைங்க கொஞ்சம். சரி சரி சரிங்க சரிங்க. இப்போ மற்றபடி மெயின்டெனன்ஸு அதெல்லாம் எப்படிங்கண்ணா? இப்போது சர்வீஸு அதை பற்றி சார்ஜ் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா 350 மணி நேரத்துக்கு ஒரு ஆயில் சர்வீஸுங்க. சரி. ஷோரூம் வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. பண்ணிடுறாங்க. வண்டி எங்கே எடுத்ததுங்கண்ணா? GNM கோபி கோபிச்சி விளையாங்க. GNM. சரி சரிங்க. சர்வீஸு ஸ்பேர் எல்லாமே பரவாயில்லைங்க. ஆ, எல்லாம் பரவாயில்லைங்கண்ணா ஓரளவுக்கு. சரி சரி சரிங்க சரிங்க. இப்போ வாழை வந்து இந்த HP ஓட்டும்போது நீங்கள் அடியில் பிளாட்பார்ல இது போடலீங்க, உங்களுக்கு அந்த டேமேஜ் அதெல்லாம் பெருசாக? இதில் உங்களுக்கு அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபில்டர்லாம் இந்த சைடு வந்தீங்கன்னா
ஃபில்டர் எல்லாம் உங்களுக்கு ஏதோ இங்க சைடுல தான் இருக்குங்க, மேலே தான் வரும் உங்களுக்கு. ஃபில்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேலே வந்துடும், வண்டி எல்லாமே மேலே வந்துடும். மற்ற வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். சரி சரி, உங்களுக்கு அதனால பிளாட்ஃபார்ம் போட்டே ஆகணும் கண்டிப்பாக. ஓ சரி, இது உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் தேவைப்படாதுன்னு வச்சுங்களேன், நம்ம ஃபில்டர் அதெல்லாம் உங்களுக்கு மேலே இருக்கும், ஆயில் ஃபிட்டிங் ஓஸ் எல்லாமே மேலே வந்துடும். ஓ சரிங்க, அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மோட அவசியம் குறைஞ்சிருன்னு வச்சுக்கோங்களேன். சரி சரி சரிங்க. அப்புறம் இது கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மிங்க வண்டிக்கு. ஓ, கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 55 HP கொஞ்சம் கீழே இருக்குங்க. ஓ, ஹைனா நீங்கள் பிளாட்ஃபார்ம் போடும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே கீழே போயிடும். அதனால நம்ம பிளாட்ஃபார்ம் இதுக்கு தேவைப்படாதுங்க. தேவைப்படாது 60-55 பொறுத்த வரைக்கும். இப்போ ஓட்டின வரைக்கும் உங்களுக்கு எந்த இதுவும் எந்த டேமேஜும் வரல இல்லைங்க வண்டிக்கு. சரி சரி சரிங்க சரிங்க. கம்ஃபர்ட் பற்றி அதெல்லாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கம்ஃபர்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜான கம்ஃபர்ட் தாங்க. சரி சரி, நம்ம உங்களுக்கு நீங்கள் மற்ற வண்டியில் எடுத்தீங்கன்னா டிரைவர் கம்ஃபர்ட் ஜாஸ்திங்க. சரி சரிங்க, இது உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக வராதுங்க, கொஞ்சம் ஹைட்டு ஹைட்டு இதாக தான் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு டிரைவர் கம்ஃபர்ட் இல்லைனாலும் உங்களுக்கு ரொம்ப இது இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி சரி சரிங்க, குதிக்கிறது இருக்காதுங்க அந்தளவுக்கு வண்டி. அது சரி சரி, சீக்கிரம் தூக்காதுங்க எங்கே எதுக்கும். ஃப்ரண்ட் லிஃப்டிங்க, ஃப்ரண்ட் லிஃப்டிங் இல்லைங்க இதில் வண்டியில். சரி சரிங்க, டெய்லர் யூசேஜுக்கு எடுக்கலாமாங்கண்ணா எப்படிங்க? ஆ, டெய்லருக்கு எடுக்கலாங்கண்ணா, இல்லை ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்கண்ணா உங்களுக்கு, ரெண்டு ஆப்ஷன்லாம் இருக்குங்க. சரிங்க, T20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16x4x8x4 ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. சரி சரி சரிங்க, 8x2 சரிங்க. உங்களுக்கு கிரிப்பர் ஆப்ஷனோட வரது வந்து ஆப்ஷன் தாங்க, என்ன நம்ம எடுத்துக்கலாம் இல்லாட்டி விட்டுலாம். ஓ சரி சரிங்க, ஆர்டினரி எடுத்துட்டா டெய்லர் யூஸ். ஆ, டெய்லருக்கு யூஸ் இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. சரி சரிங்க, இப்போ அதே இது நார்மல் ஃபார்ம்ட்ராக் 60 இந்த 60-55 டெய்லர் ஓட்டத்துக்கு உங்களுக்கு எதாவது வித்தியாசம் தெரியுதுங்களா எப்படிங்க? ஆ, கொஞ்சம் வித்தியாசம் வருங்கண்ணா. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த கிரிப்பருங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருச்சுனால வண்டி ஸ்லோ ஆயிருங்க வண்டி. அதுதான், மற்ற வண்டிக்கு பரவாயில்லைங்க ஏதோ ரோடு நீங்களா. சரி, அடுத்ததாக ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்ன வண்டி எடுக்கலான்னு ஒரு ஐடியாங்க? நம்ம அடுத்தது எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பவர்மேக்ஸ் இருக்குங்க. சரி, 55 சரிங்க, அது எடுத்துலான் தான். நம்ம இந்த வண்டி விட்டு போகிறக்கு மனசுலன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த வண்டி ஓட்டிட்டு நீங்கள் மற்ற வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் டிஃப்ரென்ஸ் வரும். சரிங்க, வண்டி உங்களுக்கு அப்படி தான், நீங்கள் ரஃபாக ஓட்டினாலும் வண்டி உங்களுக்கு நல்லா தாங்கும். தாங்குங்க, சீக்கிரத்தில் வண்டியில் எந்த செலவு வைக்காதுன்னு பார்த்துக்குங்களேன். ஓ சரி சரிங்க, 55 கேட்டகரியில் இது பரவாயில்லைங்க, இந்த வண்டி பரவாயில்லைங்க, மைலேஜுக்கு பரவாயில்லைங்க, ரோடு ரன்னிங் எல்லாமே பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க. சரி சரி சரிங்க சரிங்க, அதிகபட்சம் ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் ஆப்ரேட் பண்ணுவீங்க? அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா லோடுக்கெல்லாம் போயிட்டு 8 மணி நேரம் வரைக்கும் எல்லாம் ஓட்டியிருக்குங்க. தொலைவுக்குன்னு போனாலும் 7 மணி நேரம்லாம் ஓட்டுறாங்கண்ணா. சரி சரி சரிங்க, உங்களுக்கு அவ்வளோதான், மற்ற டைமிங் மேலே ஓட்ட முடியாது. 7 மணி நேரங்கிறது ஒரு ஆவரேஜான டைமிங் தாங்க. அதுதான், டெம்பரேச்சர் ஹீட்டிங் இஷ்யூஸ் அதெல்லாம் எப்படிங்க? உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து ஆவரேஜாக தான் இருக்குங்க. நம்ம டெம்பரேச்சருங்கிறது வந்து வண்டியில் எந்த இது நம்ம சொல்ல முடியாதுங்க, நம்ம மெயின்டெனன்ஸை பொறுத்து தான் டெம்பரேச்சர் ஏறுதுங்க. சரி சரிங்க, ஃபில்டரெல்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணி கிரில்லாம் சுத்தமாக வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் சீக்கிரம் ஏறாது. சரி சரிங்க, நம்ம அதை விட்டு சும்மா அப்படியே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா டெம்பரேச்சர் உங்களுக்கு டக்குன் ரைஸ் ஆயிரும். அதுதாங்க, சரி சரி சரிங்கண்ணா. மற்றபடி உங்களுக்கு காலுக்கு சூடு வருது? காலுக்குங்க ரொம்ப நேரம், இந்த 7 மணி நேரம் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இன்ஜின் சூடு வருங்க. வருங்க, அது எப்படின்னு எல்லா வண்டியில் வந்ததாக தெரியும், அது நம்ம அதை சொல்ல முடியாது. சரிங்க சரி சரிங்க, ஏன்னா உங்களுக்கு இது வந்து பிளாட்ஃபார்ம் தான் சொன்னாங்களே. ஆமாம், ஸ்பேஸ் பி வரது இல்லைங்க, நார்மலான பிளாட்ஃபார்ம்னால உங்களுக்கு சூடு வந்ததாக தெரியும். சரிங்க, அதாவது கொஞ்சம் 60-65 மாதிரி ஹைட்டாக கொடுத்தா கொஞ்சம் ஹைட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினுக்கு மேலே போயிடும் நம்ம. ஆமாம், அது வந்து இது உங்களுக்கு இன்ஜின் மட்டும் தான் உட்காந்துருக்காங்க, உங்களுக்கு அதுதான் எப்படினாலும் சூடு வரதான் செய்யுங்க. சரிங்க சரி சரிங்க, மற்றபடி வேறு ஏதாவது மெயின்டெனன்ஸ் அதை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டிய இதுக்குன்னு உங்களுக்கு அதிகமான மெயின்டென்ஸ் எதுவும் இல்லைங்க. சரி சரி, ஆயில் சர்வீஸ் ஒன் பண்ணுறோம், கிரீஸ் போடுறோம், அவ்வளோதாங்க வண்டிக்கு. இது தவிர மெயின்டென்ஸ் உங்களுக்கு எதுவும் இல்லைங்க. ஏர் ஃபில்டர் வேணால் ரெகுலராக க்ளீன் பண்ணிருந்தாங்க. சரி சரிங்க சரி, புழுதி கடலாம் போயிட்டு வந்து ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணி போட்டாலே மைலேஜ் எடுக்கலாம் ஓரளவுக்கு. ஓ சரி, நம்ம அதெல்லாம் கண்டுக்காம விட்டோம்னா தான் மைலேஜ் ட்ராப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி சரி சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க, உங்களுக்காக இங்கே நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.